கோவில்களில் அங்க பிரதக்ஷணம் செய்வதன் மகத்துவம் என்ன உடலை வருத்தி கொண்டு இது போன்ற வழிபாடுகளை செய்ய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் அங்க பிரதட்சணம் அப்படின்னு வந்துட்டாலே இதில் கூட பெருசாக உடலை வருத்திக்கிற விஷயம் எதுவும் கிடையாது இதை விட அதிகமாக பார்த்தோம்னா ஒரு சில பேர் அந்த உடம்புல அழகு குத்திக்கிறதுன்னு சொல்கிறா தெரியுமா அதாவது ஒரு வேல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்திருக்கும் அப்படியே தூக்கிட்டு போயின்னு இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா முதுகலை வந்து ஒரு அழகை குத்தின்ட்டு அதை ஒரு தேர் மாதிரி இழுத்துண்டு போவா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா செடல் அப்படிங்கிற மாதிரி ஆகாயத்திலேயே அப்படியே பறக்கிற மாதிரி வந்துட்டுருப்பா முதுகில் பார்த்தோம்னா அப்படியே கொக்கி கொக்கியாக போட்டு அப்படியே தொங்கிண்டு போவா தெரியுமா இது போன்று மிகவும் உடலை வருத்தி கொண்டு செய்கின்ற அந்த வழிபாடுகளும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா தலையில் தேங்காயை உடைச்சுண்டு கூட அவர்கள் அந்த வழிபாட்டினை மேற்கொள்கிறார்கள் ஒரு தேங்காய் எடுத்து தலையில உடைச்சு அதன் மூலமாக கூட இறைவனுக்கு அந்த பிரார்த்தனைகளை செலுத்துகிறார்கள் இங்கே நாம் எதனை நோக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அதாவது அந்த பிரார்த்தனையுடைய வீரியம் என்ன அவர்களுடைய பக்தியினுடைய அந்த வீரியம் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம அங்க முக்கியமா பார்க்கணும் அங்க பிரதட்சணம் அப்படின்னு வந்துட்டோம்னா அங்கம்னு சொன்னால் நம்முடைய உடம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நமஸ்காரம்னு வரும் பொழுது அங்கே இரண்டு வகையான நமஸ்காரம் என்பது உண்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பது உண்டு பஞ்சாங்க நமஸ்காரம் என்பதும் உண்டு அதாவது ஆண்களை பொறுத்தவரை இவர்கள் சாஷ்டாங்கமாக இந்த எட்டு உறுப்புகளும் கரையிலே படுகின்ற விதமாக இவர்கள் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்ற பெண்களை பொறுத்தவரை இது போன்ற சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பது கிடையாது இந்த பஞ்சாங்க நமஸ்காரம்பா இந்த தலை கையை முன்னாடி வச்சு நெத்தியை மட்டும் வச்சு முட்டியை கால் முட்டியை மட்டும் மடக்கி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுவா பெண்கள் பெண்களினுடைய அந்த முழுமையான உடம்பு அந்த பூமியின் மீது படக்கூடாது என்கின்ற விதி என்பது உண்டு ஆனால் அந்த விதியையும் தாண்டி அவர்களும் அங்க பிரதட்சிணம் என்பதை செய்கிறார்கள் அல்லவா அங்க பிரதட்சிணம் என்று வரும்பொழுது அவர்களுடைய மொத்த உடம்பு இந்த பூமியிலே படுகிறது அந்த இடத்திலே விதிமுறை மீறல் என்று நாம் பார்க்க முடியாது இன்னும் ஒரு சில பெண்கள் பார்த்தோம்னா தங்களுடைய தலை முடியையே மழித்து கொள்கிறார்கள் பெண்கள் மொட்டடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு விதி இருக்கு இருந்தாலும் இவர்கள் வந்து தன்னுடைய முடிகளை காணிக்கையாக தருகிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை என்பது இருந்திருக்கும் அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படி நம்ம நேரடியாகவே புரிஞ்சுக்கலாமே தன்னுடைய கணவனினுடைய ஆயுள் காப்பாற்றப்பட வேண்டும் அவருடைய அவர் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கான்னு வரும்பொழுது தான் இந்த மாதிரி பெண்கள்லாம் என்னுடைய முடியையே நான் காணிக்கையாக தருகிறேன் என்னுடைய கணவனை உயிர்ப்பித்து தா அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை முன் அவர்கள் போய் மொட்டையே அடிச்சுக்கிறார் ஆக அங்கே அந்த பிரார்த்தனையினுடைய அந்த வீரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது இந்த அங்க என்பதை பெரும்பாலும் ஏன் செய்கிறார்கள் தெரியுமா நான் அறிந்தும் அறியாமலும் நானோ அல்லது என்னை சார்ந்தவர்களோ அதாவது மனைவியாக இருந்தால் கணவனாக இருக்கலாம் அல்லது கணவன் வந்து பிரார்த்தனை பண்ணாலும் கூட அவனுடைய மனைவி கூட ஏதோ ஒரு தவறு இழுத்திருக்கலாம் அறிந்தும் அறியாமலும் இந்த அங்கத்தின் மூலமாக இந்த உடம்பின் மூலமாக நான் செய்த பாபங்கள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும் அது பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உடம்பால் நான் செய்த செயல்கள் அத்தனையும் அந்த பாபங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய அங்கத்தினை

அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையைத்தானே பிரதானமாக வச்சுட்டுருக்கா அதன் மூலமாக அவர்களுக்கு நடந்த அந்த தீய விளைவுகள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும்ங்கிற பிரார்த்தனை முன்வைக்கிறார் இன்னும் ஒரு சில பேருக்கு அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிய பின்னால் கூட அவர்கள் வந்து செய்வார் அதாவது ஒரு இக்கட்டான சூழலிலே தன்னை காப்பாற்றி இருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றியினை செலுத்துகின்ற விதமாகத்தான் அவர்கள் அங்க பிரதட்சணத்தை செய்கிறார்கள் அதாவது நான் முழுக்க முழுக்க உங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த சாஷ்டாங்க நமஸ்காரங்கிறது என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் நீ இன்றி நான் எதுவும் செய்யவே முடியாது அருளால் தான் நான் நல்லபடியாக வாழ்ந்து போன்ற ஒரு கெட்ட விளைவில் இருந்து ஒரு துர்நிகழ்ச்சியில் இருந்து ஒரு காப்பாற்றி இருக்கிறாய் என்பதற்கான அந்த நன்றி கடனாக நான் உனக்கே முழுமையாக அர்ப்பணம் என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள் ஆக இதனை மூட நம்பிக்கை என்றோம் அல்லது இது போன்று உடலை வருத்தி கொள்கின்ற இந்த வழிபாடுகள் தேவைதானா என்பதை யோசிக்கவே கூடாது அங்கே நாம் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பக்தியினுடைய வீரியத்திற்கும் அவர்கள் எதை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனை நிறைவேறி இருக்கிறதா அதற்காகத்தானே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்களுக்கான பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் தேவையா இப்படிலாம் சாமி கேட்டுச்சான்னு சொல்லி நம்ம

வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் எப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தாலும் அவனை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தினை இறைவன் நமக்கு அல்லவா எப்பொழுது நீயே எனக்கு கதின்னு சொல்லி அப்படியே சரணாகதி அடைகிறோம் அல்லவா அந்த சரணாகதியினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அங்க பிரதணம் என்பது பார்க்கப்படுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து